எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி ஏசி 61 சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் தான் நம்ம படைத்தார், அவருக்கு தெரிய நமக்குள்ள இருக்கிற ஒளி. அதனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ எழும்பி பிரகாசின்னு சொல்லி. நிறைய சமயங்களில் நம்முடைய வருத்தம், நம்முடைய துயரம், நம்முடைய போராட்டங்கள் நம்ம கண் முன்னாடி இருந்து கொண்டு இருக்கிறதுனால எழுந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்ம தவிக்கிறோம். 1835 வருஷம் ஸ்காட்லாண்டில் பிறந்ததானே ஆண்ட்ரூ கார்னேஜி என சொல்லப்பட்டவர், அப்படி குடும்பத்தோடு கூட அவர் 12 வயசு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வர்றாங்க. அங்கே அவர் பயங்கரமான சாகாரத்துக்கும் வீட்டுக்கும் தங்குறதுக்கும் குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் சின்ன வயசில் சின்ன சின்ன வேலைகளை செயல்பட ஆரம்பித்தார், சின்ன வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தார். ரோடு செய்கிற வேலையிலும், அதுக்கு பிறகு ரயில் ரோடு போகிற வேலையிலும், தோட்ட வேலைகள், இப்படி சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு அன்றாட பழைப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்டரியை உண்டு பண்ணுவதற்கு ஒரு முக்கிய ஸ்தாபகராக மாறினார், பெரிய பணக்காரனாக மாறினார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய கம்பெனியில் 43 பேர் கோட்டீஸ்வரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்களாம். அவரை அணுகி அவரிடத்தில் அந்த விவரத்தை எடுத்துக்கொள்வதற்காக பத்திரிகையாளர்கள் போயிட்டு, எப்படி உங்களால் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் 43 பேர் கோட்டீஸ்வரர்கள் வாழ்வதற்கு அல்லது வேலை செய்வதற்கு உங்களால் முடிகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அவர் சொன்னாராம், அவர்கள்லாம் எங்கிட்ட வரும்போது கோட்டீஸ்வரர்கள் வரல, எங்கிட்ட வேலை செய்த பிறகுதான் அவர்கள் கோட்டீஸ்வரர்களாய் மாறினார்கள் அப்படின்னு சொன்னாராம். அடுத்த கேள்வி அவர்கள் அவர்கிட்ட கேட்டார்களாம், அப்படியானால் நீங்கள் எப்படி அவ்வளோ அவர்களுக்கு சேலரி அல்லது அவர்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்குறீங்க, வருமானத்தை கொடுக்குறீங்க அப்படின்னதும் அவர் சொன்னார், சுரங்கத்திற்குள்ளே போய் தங்கத்தை எடுக்கிறவர்கள் பல டன் எடை உள்ளதான மர்னை எடுத்து வெளியே போடும்போது அதற்குள்ளே அவர்களுக்கு 1 கிராம் 2 கிராம் தங்கம் கிடைக்கும். ஆனாலும் இவர் சொல்கிறாரு, அப்படி இருந்த போதிலும் என்னிடத்த வேலை செய்கிறவர்கள் அத்தனை அளவுக்கு அந்த மண்ணை பார்க்கிறத விட அதுக்குள்ளே பொன்னை தான் அவர்கள் பார்த்து ஆராய்ந்து பொன்னை எடுப்பார்கள், அப்படிப்பட்ட திறமையானார்கள். அதனால் நான் செழித்தேன், அவர்களும் செழித்தார்கள்னு சொல்லி அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்படி போல தான் நமக்குள்ள ஏராளமான பரலோகத்தின் பொக்கிஷங்களை இந்த மண்பாண்டத்தில் அவர் வைத்திருக்கிறார். இதை தோண்ட தோண்ட தான், இதை பயன்படுத்த பயன்படுத்த தான், கடவுளுக்காக எழும்ப எழும்ப தான் உங்களுக்குள்ள இருக்கிறதான பிரகாசம் வெளிவரும். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. காட் பிளஸ் யூ.